பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இன்னைக்கு என்ன அவமானப்படுத்துறதுக்கு ஏன் நடத்திய காரணமா சொன்னியோ, அப்பவே உன் கூட வாழக்கூடாதுன்னு நானே முடிவு பண்ணிட்டேன். ஆனா அதையும் மீறி இத்தனை நாள் அங்க நான் இருந்தது செண்பகவள்ளி மேடமோட வார்த்தைக்காக மட்டும்தான். ஆம்பளை நீ ஏன் மனச கஷ்டப்படுத்துற மாதிரி என்னென்னமோ பண்ணுவ, எப்படி எப்படியோ நீ பேசுவ. அப்புறம் ஒரு நாள் உனக்கு நீ பேசினதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேப்ப. நான் உனக்கு உடனே மன்னிப்பு கொடுத்து எல்லாத்தையும் மறந்து சகஜமா பழகணும்ல. ஒரு பொண்ணோட மனசு என்ன, பிளாக் போர்டா? நீ உன் இஷ்டத்துக்கு அழிச்சு அழிச்சு மாத்தி மாத்தி எழுதிட்டு போறதுக்கு என்னோட ஃபீலிங்ஸுக்கு இவ்வளவுதான் மரியாதையா? இல்ல மலர், நான் ஏதோ கோபத்துல அப்படி. போதும், நீ எதுவும் பேச வேண்டாம். என்னோட உலகம் எல்லாம் நீ தான் நினைச்ச, ஆனா நீ பணத்துக்காக தான் நான் உங்ககிட்ட பழகுறேன்னு எப்படி எல்லாம் கொச்சையா பேசின. அந்த வார்த்தை எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படி நான் உன்னை மன்னிப்பேன்னு நீ நம்பி என்ன பார்க்க வந்த? பாசம்தான் பெருசுன்னு இருந்த என்ன மட்டும் இல்லாம என் அக்காவையும் நீ ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்ட. அத என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியல. அப்பா அம்மா இல்லாம வளர்ந்த எங்களுக்கு பாசம்தான் பெருசு. நீ சொல்லுவ பாரு, பணம் அது எங்களை பொறுத்த வரைக்கும் வெறும் பேப்பர் மட்டும்தான். ஆம்பளை, உன் மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி பொண்ணுனா என் மைண்ட் செட்டை மாத்திக்கிட்டே வரணுமா? இல்ல என் மனசு என்ன, எஃப்எம் ரேடியோவா? நீ டியூன் பண்றதுக்கு ஏத்த மாதிரி நான் என்ன மாத்திட்டே இருக்கிறதுக்கு என் மனசை விட்டு போச்சுடா. கொஞ்ச நஞ்சமா நீ பேசின என் மனசு வேற அறுத்துட்ட. நீ உன்னை பாக்குறதே பெரிய பாவம்னு நான் நினைக்கிறேன். நீ பேசுறதெல்லாம் பேசிட்டு மன்னிப்புன்னு ஒரு வார்த்தைய கொண்டு வந்து நிப்ப, அதுல உருகி பின்னாடியே வரணுமா? இதுக்கு மேலே உன்னோட மன்னிப்பெல்லாம் நம்பி உன் வீட்டு வாசப்படிய வந்து மிதிச்சா அது ஒரு பொண்ணா எனக்கு மரியாதையே இருக்காது. எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு தூக்கி போட்டு மிதிச்சாலும் பொண்ணுங்க அப்புறமா சகஜம் ஆயிடுவாங்கன்னு நீ நினைக்கிறல்ல? அந்த நினைப்பு தப்புன்னு உனக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காகவே நான் உன்னோட மன்னிப்பை ஏத்துக்கவே மாட்டேன். மலர் அவர்தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இறங்கி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறாருல, மன்னிக்கலாம்ல நீ?